டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். இன்னைக்கு நம்ம ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோர்ஸ் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் அண்ட் எந்த மாதிரி லாஸ்ட் 3 இயர்ஸா வந்து கட் ஆஃப் ரேஞ்ச் இருந்திருக்குது, இந்த வருஷம் எந்த ரேஞ்ச்ல நம்ம கட் ஆஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறது பத்தி தான் பார்க்க போறோம். சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. ஜிஎன்எம் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃபரி இல்லைன்னா டிப்ளமோ இன் நர்சிங் அப்படின்னு சொல்லுவோம். பிஎஸ்சி நர்சிங்க்கு அடுத்தபடியா இருக்க கூடிய நர்சிங் கோர்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங். சோ இந்த ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் படிக்கிறதுக்கு ஏஜ் லிமிட் வந்து 35 இயர்ஸ் வரைக்கும் படிக்கலாம், பட் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ். கவர்மெண்ட் காலேஜ் பொறுத்தவரையில கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் அட்மிஷன் கொடுக்குறாங்க, பட் பிரைவேட் காலேஜ்ல நீங்க பாய்ஸும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா படிச்சுக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து 35 இயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து படிக்கலாம், பட் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் காலேஜ்ல கேர்ள்ஸ்க்கு மட்டும் தான் அட்மிஷன் கொடுக்குறாங்க, பட் பிரைவேட் காலேஜ்ல பாய்ஸும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அட்மிஷன் வந்து எடுத்துக்கலாம். இந்த கோர்ஸோட டியூரேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கான படிப்பு, 3 வருஷத்துலயே நீங்க என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அட்மிஷன் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க வந்து கவர்மெண்ட் சைட்லயும் அட்மிஷன் போடலாம், மேனேஜ்மெண்ட் சைட் ஒரு பிரைவேட் காலேஜ்லயும் போய் அட்மிஷன் போடலாம், பட் நம்மளோட டிகிரி கோர்சஸ்க்கு வர மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அதாவது பிரைவேட் காலேஜஸ் கவர்மெண்ட் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. சோ டிப்ளமோ கோர்சஸ் பொறுத்தவரை பிரைவேட் காலேஜஸ் கவுன்சிலிங்ல வராது, ஒன்லி கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்ல வரும், அதுவும் கவர்மெண்ட் காலேஜ்ல கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் அட்மிஷன் கொடுக்குறாங்க, பாய்ஸ்க்கு வந்து கொடுக்கறது இல்ல. சோ என்னென்ன கவர்மெண்ட் காலேஜஸ் இப்ப இருக்குது அப்படின்னு பாக்கலாம். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல நமக்கு ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் இருக்குது, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், கேஏபிவி விஸ்வநாதம் மெடிக்கல் காலேஜ் திருச்சி, மோகன் குமாரலிங்க மெடிக்கல் காலேஜ் சேலம், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், கஸ்தூரிபா காந்தி ஹாஸ்பிட்டல் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன் சென்னை, வெல்லூர் மெடிக்கல் காலேஜ், தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ், கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ், செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், தேனி மெடிக்கல் காலேஜ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் காஞ்சிபுரம், கடலூர் மெடிக்கல் காலேஜ், ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ், உதகமண்டலம் மெடிக்கல் காலேஜ், திருப்பூர் மெடிக்கல் காலேஜ், நாகப்பட்டினம், விருதுநகர், ஐஆர்டி ஸ்கூல் ஆஃப் நர்சிங் பெருந்துறை, ஸ்கூல் ஆஃப் நர்சிங் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சிதம்பரம். சோ இவ்வளவு காலேஜஸ் இந்த 25 காலேஜஸ்ல நமக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் வந்து ஆஃபர் பண்றாங்க. ஏனி எவ்வளவு சீட்ஸ் வந்து ஒதுக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். நமக்கு வந்து நம்ம முதல்ல பார்த்தோம் இந்த ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். சோ எப்படி இந்த சீட்ஸ் வந்து கவுன்சிலிங்ல ஒதுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 65% ஆஃப் சீட்ஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க, அதர் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 10% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஒகேஷனல் ஃபவுண்டேஷன் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 25% ஆஃப் சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்ப பியூர் சயின்ஸ் மேக்ஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட அண்டர்ல வருவாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து 65% சீட் கொடுக்குறாங்க. அதர் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாமல் நீங்க வேற ஏதாவது காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 10% கொடுக்குறாங்க. ஒகேஷனல் நர்சிங் ஃபவுண்டேஷன் நர்சிங் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 25% ஆஃப் சீட்ஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒதுக்குறாங்க. அது போக ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இந்த ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்க்கு கொடுக்குறாங்க. நீங்க எக்ஸர்விஸ்மென்ட் கோட்டால அப்ளை பண்றீங்க அப்படின்னா டோட்டலா 57 சீட்ஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அலாட் பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால அப்ளை பண்றீங்க அப்படின்னா 3 சீட் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிக்கு வந்து அலாட் பண்றாங்க. அடுத்து பிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா 5% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒதுக்குறாங்க. மொத்த சீட்ஸ்லாம் 5% ஆஃப் சீட்ஸ் வந்து இந்த டிஃபரெண்ட்லி ஏபிள் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்குள்ள ஸ்பெஷல் ரிசர்வேஷன்.
ஏனி சீட் வேகன்சி எந்த ரேஞ்ச்ல கொடுக்குறாங்க அப்படின்னா, சயின்ஸ் குரூப்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா 1400 சீட்ஸ் வந்து ஒதுக்குறாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். போன தடவை 1300 சம்திங் சீட்ஸ் கொடுத்திருந்தாங்க, நான் ரவுண்ட் அப் பண்ணி 1400 போட்டிருக்கேன். அதுக்கு முந்தின வருஷம் பாத்தீங்கன்னா 1440 சீட் வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ ஏறக்குறைய 1400 சீட்ஸ் வந்து இந்த சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. ஒகேஷனல் நர்சிங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 510 ஸ்டூடெண்ட்ஸ், அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 204 சீட்டும், ஐஆர்டி பெருந்துறையில 20 சீட்டும் இருக்குது. ஐஆர்டி பெருந்துறைக்கு எப்பவுமே தனியா தான் கவுன்சிலிங் நடக்கும், ஸோ அங்க வந்து 20 சீட்டும். ஸோ டோட்டலா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 2134 சீட்ஸ் வந்து இந்த ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்க்கு எவ்ரி இயர் கவர்மெண்ட் சைட்ல வந்து கொடுக்குறாங்க. ஸோ 2200 சீட்ஸ் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டிசைட் பண்ணிக்கலாம். பட் சீட் வேகன்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு தடவையும் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு சீட் வேகன்சி ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுதான் வந்து எக்ஸாக்டா இருக்கும். இது போன வருஷம் நடந்த கவுன்சிலிங்ல உள்ள டேட்டாவை வச்சு இந்த சீட் வேகன்சி நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஏறக்குறைய 2200 சீட்ஸ் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா கவுன்சிலிங்ல வரும். இனி கட் ஆஃப் வந்து எந்த ரேஞ்ச்ல இருந்திருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். 2021க்கு என்ன ரேஞ்ச்ல கட் ஆஃப் கிடைச்சிருக்குது, 2022க்கு என்ன ரேஞ்ச்ல கட் ஆஃப் இருந்திருக்குது, 2023ல என்ன ரேஞ்ச்ல கட் ஆஃப் இருந்திருக்குது, 2024 அதாவது இந்த வருஷம் நம்ம எந்த மாதிரி இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ சயின்ஸ் குரூப்பை பொறுத்தவரையில 2021ல வந்து 92.75 அப்படிங்கிறது ஹையஸ்ட் கட் ஆஃப் ஆகும், 71.75 அப்படிங்கிறது லோவஸ்ட் கட் ஆஃப் ஆகும் இருந்திருக்குது. அதே இது 2022ல பாருங்க 91st கட் ஆஃபாக இருந்திருக்குது, 68 அப்படிங்கிறது லோவஸ்ட் கட் ஆஃபாக இருந்திருக்குது. அதே மாதிரி போன வருஷம் 23ல 94 கட் ஆஃபும் 47.13 வரைக்கும் என்ன செஞ்சிருக்குது அப்படின்னா லோவஸ்ட் கட் ஆஃபாக இருந்திருக்கு. அதாவது இந்த கட் ஆஃப் வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2023ல வந்து சீட் அலாட் ஆயிருக்குது சயின்ஸ் குரூப்புக்கு. அதே இது ஒகேஷனல் நர்சிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹையஸ்ட் கட் ஆஃப் வந்து நமக்கு 2021ல 96.75, அதே இது 2022ல வந்து 95, 2023ல போன வருஷம் 98.75 வரைக்கும் கிடைச்சிருக்கு. லோவஸ்ட் கட் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2021ல 56.25 அப்படிங்கிறது லாஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்குது, 2022ல 56 அப்படிங்கிறது லாஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்குது, அதே இது போன வருஷம் அப்படிங்கிறது 52.5 அப்படிங்கிறது லாஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்குது. அடுத்து அதர் குரூப்பை பொறுத்தவரையில 2021ல 98.50 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கட் ஆஃபா இருந்திருக்குது, அதே இது 2022ல 96 கிடைச்சிருக்குது, 2023ல 97 கிடைச்சிருக்குது. லோவஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அதர் குரூப்பை பொறுத்தவரை 2021ல 47 அப்படிங்கிறது லோவஸ்ட் கட் ஆஃப் இருந்திருக்குது, 2022லயும் அதே 47 அப்படிங்கிறது லோவஸ்ட் கட் ஆஃப் இருந்திருக்குது, 2023ஐ பொறுத்தவரை 52.5 அப்படிங்கிறது லோவஸ்ட் கட் ஆஃப் இருந்திருக்குது. ஸோ இந்த வருஷம் 2024 நமக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம், ப்ரெடிக்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சயின்ஸ் குரூப்க்கு 94 அப்படிங்கிறது 2024 இந்த வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் கட் ஆஃபா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 49 வரைக்கும் சயின்ஸ் குரூப்புக்கு இந்த வருஷம் சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒகேஷனல் நர்சிங்கை பொறுத்தவரையில 97 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் ஆகும், 51.5 வரைக்கும் லாஸ்ட் கட் ஆஃப் ஆகும், அதர் குரூப்பை பொறுத்தவரையில 97.50 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் ஆகும், 50 வரைக்கும் நமக்கு இந்த வருஷம் அதர் குரூப்புக்கு லாஸ்ட் கட் ஆஃபாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓவரால் நமக்கு வந்து ஒரு 49 கட் ஆஃப் வரைக்கும் இந்த வருஷம் சீட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட கட் ஆஃப் இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்ல சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும்போது எல்லாருமே வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க, அப்ளை பண்ணாம யாருமே என்ன செஞ்சிடாதுங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்போது நம்மளோட சேனல்ல உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கைட் பண்ணுவோம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஓரளவு ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் பத்தின டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.